மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியான தெய்வ திருக்கல்யாணங்கள் நிகழ்ச்சியில் அஷ்டலக்ஷ்மி கல்யாணத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் எவ்வாறு திருமாலும் திருமகளும் சேர்ந்தே இருந்து நம்மளை எல்லாம் காப்பாத்துறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இன்று காண்போம். திருமாலும் திருமகளும் அவதாரங்கள்லையும் பிரியாம இருக்கார்கள். திருக்கோயில்கள் திவ்ய தேசங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அபிமான தலங்கள் அப்படின்னு இருக்கு. 108 வைணவ திருப்பதிகள் அப்படின்னு இருக்கு. எல்லாத்துலயும் அவர்கள் சேர்ந்தேதான் இருக்கார்கள் அப்படின்னு கோயில்கள்லையும் பாக்குறோம். அது மட்டுமா, நம்ம சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பண்றார்கள். கோயில்கள், திருமால் கோயில்கள் எல்லாம் வைகுண்ட ஏகாதசி தினத்துல பரமபத வாசல் திறப்பு அப்படின்னு பண்றார்கள். அந்த பரமபதம் இந்த நில உலகத்துல கிடையாது, அது மேல் உலகம் விண்ணாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அங்கேயும் அந்த மகாலட்சுமி பெருமாளை விட்டு பிரியாம இருக்கலாம். பார்க்கடல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்கு. அங்க பாம்பனை மேல பெருமாள் படுத்து கொண்டு இருக்கார். அதையும் நம்முடைய கண்களால பார்க்க முடியாது. அங்கேயும் அந்த மகாலட்சுமி அந்த படுத்துக்கொண்டு பள்ளி கொண்ட பெருமாளுக்கு திருவடிகள்ல அமர்ந்து பாத சேவை பண்ணி கொண்டே இருக்காள் அப்படின்னு நம்ம புராணங்கள் வரலாற்று செய்திகள்லாம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த மகாலட்சுமி அனைவருடைய உள்ளத்திலும் பெருமாளோட இருக்கலாம். தூண்லையும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார் அப்படின்னு பெருமாளை சொல்றார்கள் பெரியவர்கள்லாம். அந்த தூண்லையும் துரும்புலையும் இருக்கும்போது எல்லாருடைய உள்ளத்திலையும் அவர் இல்லாம போவாரா? அப்போ எல்லாருடைய உள்ளத்திலையும் அந்த பெருமாளோட இருக்கும் போது மகாலட்சுமியும் சேர்ந்தே இருக்கலாம். பொதுவாக பொங்கல் அன்று நம்ம வீடுகள்லாம் சூரிய பூஜை அப்படின்னு பண்றோம். விவசாயிகள் கண்டிப்பா அந்த பூஜையை பண்ணுவார்கள். ஏன்னா அந்த உழவு தொழிலை வாழ வைக்கிறது சூரிய கடவுள் இல்லையா? அதனால விவசாயிகள் நிச்சயம் அந்த பூஜையை பண்ணுவார்கள். மழை கடவுளான வர்ணனும் அந்த விவசாயத்துக்கு உதவி புரிகிறார். ஆக இந்த சூரியனையும் மழை கடவுளான வர்ணன் இவ்வளவு பெயர்களையும் கட்டுப்படுத்துறவர் யாரு அப்படின்னா அந்த திருமால் தான். அப்படி சூரிய அந்த சூரியனுடைய அந்த மண்டலத்துக்கு நடுவுல கூட அந்த திருமால் இருக்காராம். ஆழியன் செல்வன் அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கு. ஆழி அப்படின்னா சூரியன், அதுக்கு நடுவுல அந்த திருமால் இருக்கார். அப்படி இருக்கும்போது கூட திருமகளோட சேர்ந்தேதான் இருக்காராம். சூரிய மண்டலத்துக்கு நடுவுலையும் அந்த லக்ஷ்மியோட இருக்கார். நம்முடைய உள்ளத்துக்குள்ள உறையும் போதும் லக்ஷ்மியோட தான் இருக்கார். பரமபதத்திலேயோ பார்க்கடல்லேயும் லக்ஷ்மியோட தான் இருக்கார். நம்ம அவதாரங்கள்லையும் ராமர் கிருஷ்ணரா இருக்கும் போது சீதையா ருக்மிணியா லக்ஷ்மியோட தான் பெருமாள் இருக்கார். கோயில்கள் எங்க போனாலும் முதல்ல தாயார் சன்னதி அப்படின்னு தெரியறது. ஆக மொத்தம் லக்ஷ்மி எப்போதும் பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருக்கிறாள். அதனால லக்ஷ்மிக்கு ஒரு பெயர் சொல்றார்கள், அனபாயினி அப்படின்னு. எப்போதுமே பிரியாதவள் அப்படின்னு அர்த்தம் இந்த திருநாமத்துக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி எப்படி பிரியாம இருக்காள் அப்படின்னு வால்மீகி முனிவர் சொல்றார். சூரியனை விட்டு எப்படி ஒளிய பிரிக்க முடியாதோ, சூரியன் தனியா ஒளி தனியா அப்படின்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. சூரியன் அப்படின்னாலே அதனுடைய ஒளியை கொண்டுதான் நாம அதை அறியறோம். அந்த மாதிரி சூரியனும் ஒளியும் போல பெருமாளையும் தாயாரையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டு பேரும் ஒரு காசுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி சேர்ந்தே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னெல்லாம் பெரியோர்கள் இதுக்கு அழகான விளக்கங்களை சொல்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருந்து உலகை காப்பாத்துறார்கள். பெருமாளுக்கு பொதுவா ஒரு குணம் என்ன அப்படின்னா, காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாதான் காப்பாத்துவர். ஒரு யானை முதல்ல காலை பிடிச்சிடுத்து அப்படின்னு சொல்லி ஆதி மூலமே அப்படின்னு கத்தினதான், அப்பதான் பெருமாள் கருடன்ல ஓடி வந்து சக்கரத்தை விட்டு காப்பாத்தினாராம். ஒரு திரௌபதி ஒரு சபையில அவமானப்பட்டு போய் நின்னா, அப்ப காப்பாத்துங்கள் அப்படின்னு கை கூப்பி வேண்டி கொண்டாளாம். அப்பதான் பெருமாள் ஓடி வந்து காப்பாத்தினார். ஒரு விபீஷணன் ராவணனுடைய அக்கிரமம் பொறுக்காம ராவணனை திருத்த பார்த்தும் முடியாம அந்த ராமர் கிட்டக்க கடற்கரையில வந்து காப்பாற்றுங்கள் சரணம் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன பிறகுதான் பெருமாள் அபயம் அப்படின்னு கை காமிச்சாராம். பெருமாள் என்ன எதிர்பார்க்கிறார்? தன்கிட்ட வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். காப்பாற்றுன்னு சொன்ன அப்புறம் காப்பாத்துறார் பெருமாள். ஆனா அந்த மகாலட்சுமி என்ன பண்றாளாம், திட்டிண்டு இருக்கிறவர்களை கூட காப்பாத்துறாளாம். ஏன்னா அசோக வனத்துல சீதா லட்சுமி 10 மாசங்கள் சிறை இருந்தாள்.
அந்த சந்தர்ப்பத்துல ராட்சசிகள்லாம் சுத்தி அமர்ந்து அந்த சீதையை திட்டி கொண்டுதான் இருந்தார்கள். காப்பாத்துன்னும் சொல்லல, ஒரு நல்ல வார்த்தையும் பேசல அந்த சீதையின் இடத்துல. ஆனாலும் சீதை அவர்களுடைய அந்த தப்பையெல்லாம் மன்னிச்சு பிழையெல்லாம் பொறுத்தாளாம். ஏன்னா ஒரு அப்பாவை விட அம்மாவுக்கு எப்பவுமே குழந்தைகள் கிட்ட இரக்கம் அதிகம். நாமளே இவர்களை கோவிச்சா இவங்க எங்க போய் நிப்பார்கள் அப்படின்னு சீதைக்கு தெரியும். அதனால அவர்கள் கிட்ட காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை கூட சீதை எதிர்பார்க்கலையாம். சரி, வாயால சொல்லலன்னா பரவாயில்ல, கையையாவது கூப்பலாம் இல்லையா? இவள் பெரிய மகாராணி, இவகிட்ட போய் நாம இப்படி எல்லாம் தப்பு பண்றோமே அப்படின்னு பயந்து கையையாவது கூப்பலாமே அப்படின்னா அத கூட அந்த அரக்கிகள் செய்யலையாம். ஆனாலும் சீதை அவர்களை காப்பாத்தினாலாம். கவலைப்படாதீர்கள், யாராலையும் உங்களுக்கு ஆபத்து நேராது அப்படின்னு காப்பாற்றினாலாம். அப்ப பெருமாள் காப்பாற்றுங்கள்னு சொன்ன பிறகு காப்பாத்துறார். தாயார் என்ன பண்றா? அதை கூட நம்ம கிட்ட எதிர்பார்க்காம காப்பாத்துறா. அப்போ அந்த மகாலட்சுமியினோட கருணை அப்படிங்கிறது பெருமாளுடைய கருணையை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லா பெரியோர்களும் சொல்லியிருக்கார்கள். மகாலட்சுமியினுடைய கதைகள் நிறைய இருக்கு. லக்ஷ்மியினுடைய பெருமை அப்படின்னு எடுத்து பேச ஆரம்பிச்சா திருமாலுடைய பெருமை கூட குறைச்சல் அப்படின்னு ஆயிடும். அந்த அளவுக்கு கணக்கற்ற பெருமைகள் லக்ஷ்மிக்கு இருக்கு. லக்ஷ்மியினுடைய கதைகள் சிலவற்றை நாம் பார்ப்போம். பொதுவாக பார்க்கடல் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துக்கு மனிதர்கள் யாரும் நாமெல்லாம் போக முடியாது. நாம இந்த இங்கே இருக்கிற திருக்கோலங்களை தான் வணங்க முடியும். இங்கே திவ்ய தேசங்கள் அப்படின்னு இருக்கு. திவ்ய தேச யாத்திரை அப்படின்னு போறார்கள். இங்கே தான் நாம திவ்ய தேச யாத்திரை போக முடியும், போயிட்டு வீட்டுக்கு திருப்பியும் வந்துடலாம். ஆனால் அந்த இந்த நில உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பார்க்கடலுக்கு மனிதர்களான நாம யாரும் போக முடியாது. ஆனால் முனிவர்கள் போவார்கள், தேவர்கள்லாம் போவார்கள். ஏன்னா அது தேவ பூமி, தேவர்கள்லாம் போவார்கள், முனிவர்களால் போக முடியும். அந்த மாதிரி பார்க்கடல்ல ஒரு கோவில் இருக்காம். அந்த கோவில்ல ஒரு மகாலட்சுமி சந்நிதி ஒன்று இருக்காம். ஒரு சமயம் துர்வாசர் அப்படிங்கிற முனிவர் என்ன பண்ணினாராம், அந்த மகாலட்சுமி அந்த பெருமாள் கோவிலுக்கு போனாராம். போய் வணங்கி அந்த மகாலட்சுமியையும் சேவித்தாராம். அப்போ அந்த மகாலட்சுமி சந்நிதியிலிருந்து அவருக்கு ஒரு பூ பிரசாதம் கிடைச்சுதாம். யாரோ ஒரு பூ மாலையை அவருக்கு பிரசாதமாக கொடுத்துருக்கார்கள். லக்ஷ்மி பிரசாதம்னா சும்மாவா? செல்வத்தில் வளர்கின்ற திருமகள், செல்வத்துக்கு தேவதையா இருக்கிற திருமாமகள், அவளுடைய பிரசாதம் இந்த துர்வாசருக்கு கிடைச்சது. அவர் அதை வாங்கி கண்கள்ல ஒத்தி கொண்டு தன்னுடைய தலையில அப்படியே வைத்து கொண்டு கையில வச்சிருக்கார். கையில எடுத்துக்கொண்டு அதுக்கு போயின்னு இருக்கார் தன்னுடைய வழியில. அப்போ அவர் நினைக்கிறார், இது லக்ஷ்மி பிரசாதம், நானோ ஒரு முனிவன் பற்றற்றவன் துறவி, என்கிட்ட இந்த பிரசாதம் இருக்கிறத காட்டிலும் யாராவது ராஜாக்கள் கிட்ட இருந்தா அந்த ராஜாங்கம் மேல மேல இன்னும் நல்ல விரிவடையும், இன்னும் நல்ல செல்வ செழிப்போட இருக்கும், அந்த ராஜாவினுடைய மக்கள்லாம் நல்ல சௌக்கியமா இருப்பார்கள், அதனால யாராவது ராஜாவுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த துர்வாசர் அப்படி சிந்தித்து கொண்டே போறாராம். போற வழியில அவர் இந்திரனை பார்த்துட்டார். அந்த இந்திரன் தன்னுடைய யானையான ஐராவதம் பூட்டின தேர்ல போய்கொண்டு இருக்கான். அப்போ துர்வாசர் அந்த இந்திரனிடத்துல இந்த மாலையை கொடுக்கலாம், இந்திரனுக்கு தான் லக்ஷ்மி பிரசாதம் வேணும், ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் ராஜாக்களுக்கு தானே முதல்ல கிடைக்கணும், நல்ல யாருக்கு நல்ல செல்வ செழிப்பு வேணுமோ அவர்களுக்கு லக்ஷ்மி பிரசாதம் கிடைக்கணுமே அப்படின்னு இந்த துர்வாசர் இந்திரனுக்கு இந்த திருமகளுடைய பிரசாதத்தை தரலாம் அப்படின்னு நினைச்சு அருகில் சென்றாராம். இந்த கதை மேலும் தொடர்கிறது. இதன் தொடர்ச்சியை நாளை அஷ்டலக்ஷ்மி கல்யாணத்தில் அனுபவிப்போம். வணக்கம்.